எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கம்பு கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து கம்பு முழுசாவும் எடுத்துக்கலாம், இல்ல மாவு கரைச்சா கூட கம்பு மாவு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல வாணலி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பு இதுல போட்டுக்கோங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கோம். இது வந்து கம்பு பொடியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி நம்ம பொடியா அரைக்க போறோம் மிக்சியில போட்டு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வணக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சூடாகட்டும், அப்பதான் வந்து பொடி நல்லா ஆகும் மிக்சியில போடுறப்போ. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வீக்லி ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு ஹீட் ஆகி இதாயிடுச்சு. இது வந்து பார்த்து ரொம்ப கருக்கிடாதீங்க, ஓரளவு ஹீட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் இது சூடு ஆடினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நம்ம பொடியை அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில போட்டு பொடியை அரைச்சுக்கோங்க. இப்போ பொடியை அரைச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜார்ல தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி எடுத்தா கூட போதும். நாங்க வந்து தேங்காய் துருவிட்டோம். நீங்க துருவாம அப்படியே நீங்க அறுத்து போட்டா கூட, ஸ்லைஸா போட்டா கூட ஓகே. மிக்சியில அரைச்சா சரி. நம்ம இந்த தேங்காய் கூட முந்திரி பருப்பு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா 1-2 அரைப்பட்டா போதும். ஃபுல்லா மாவு மாதிரி அரைப்பட வேண்டாம், ஆனா லைட்டா ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து அந்த அரைச்சு வச்ச கம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அந்த கம்பு மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வெல்லம் எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் கம்புக்கு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்ல ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்க 1/4 டம்ளர் வெல்லம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வெல்லத்துல தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்புல அப்படியே அதை சூடு பண்ணுங்க. இந்த வெல்லம் வந்து பாகு மாதிரி இதாகணும். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெல்லத்தை கொஞ்சம் வடிகட்டி எடுத்து அப்படியே வடிகட்டிடுங்க அந்த கம்பு இதுக்குள்ளோர. வடிகட்டி அப்படியே கலக்கி விடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலக்கட்டை மாதிரி கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதைய இந்த மாதிரி ஒரு இதா கொலக்கட்டை மாதிரி செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிருங்க. கம்பு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். கம்பு அரைக்கும் போது மறக்காம கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க அந்த பொடியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.